பாவம் வெண்பா, எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? டாடி டாடின்னு ஒரே அழுக, என்னால சமாதானப்படுத்தவே முடியலம்மா. நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. தோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இட்லி கொடுத்து தூங்க வச்சேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியலம்மா. பரவாயில்லம்மா, உன்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வராதனால்தான் நான் பதறி போயிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. என் உயிரை காப்பாத்தின குணா உயிரை நான் காப்பாத்தணுமே. வெண்பாவை தவிர அவருக்கு வேற யாருமே இல்லம்மா. இவளுக்கும் அவரை தவிர வேற யாருமே இல்ல. பாவம், நேத்து பூரா டாடிய சாமி கூப்பிடுது டாடிய சாமி கூப்பிடுதுன்னு ரொம்ப பதறி போயிட்டா. கோயிலுக்கு போய் சாமி கிட்ட என்ன வேணா எடுத்துக்க, என் டாடிய காப்பாத்தன்னு ஒரே அழுக. இவளுக்காக இவளுக்காகவாவது குணா நல்லபடியா பொழிச்சு வரணும்மா. கவலைப்படாதம்மா, இந்த சின்ன பொண்ணுக்காகவாவது சாமி அந்த தம்பியை காப்பாத்திடும், கண்டிப்பா காப்பாத்தும். தேவையாம்மா? என்ன மாமா சொல்றீங்க? புள்ளைங்க மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு இப்படி தவிக்கிறியம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, துணி மடிச்சிட்டு இருந்தேன், சுந்தரோட ஸ்கூல் அட்டை கீழே விழுந்துருச்சு, பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு, அவ்வளவுதான். நானும் பார்த்துக்கிட்டு தான்மா இருக்கேன். நீ முன்ன மாதிரி இல்ல, நீ உன் பசங்க ஞாபகமாவே இருக்க. அவங்கள தத்து கொடுத்துட்டு இப்ப அவங்கள பார்க்க முடியலையே நீ ஏங்கிட்டு இருக்கிற. இவ்வளவு பாசு வச்சிட்டு இருக்கிற நீ ஏமா தத்து கொடுத்த? கொடுத்ததுதான் கொடுத்த, இப்படி தூர தொலைவுல அதுவும் வேற்றாளுங்கிட்ட கொடுத்துட்டியம்மா. நீ பெத்த பிள்ளைங்க தான், அதனால முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் பிள்ளைங்களோட தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், அதையும் பண்ணாம யாருக்கோ தூக்கி கொடுத்துட்டு இப்படி தவிக்கிறியம்மா. மாதவி கிட்டயோ இல்ல ராமகிருஷ்ணன் கிட்டயோ கொடுத்திருந்தா நீ இப்படி தவிக்க வேண்டியது இருந்திருக்குமா? நினைச்ச நேரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து நிம்மதியா இருந்திருப்பல்ல? அவங்களுக்கு கொடுக்க கூடாதுதான் மாமா, நான் கொடுக்கல. என்னமா சொல்ற, வேற்றாளுங்களை விட கூட பிறந்தவங்க நல்லாதனமா பாத்துக்குவாங்க. அந்த கஷ்டத்தையும் எதுக்கு மாமா நான் அவங்களுக்கு கொடுக்கணும்? நானே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கேன். இதுல என் குழந்தைங்களை வேற அவங்க தலைமையில ஏத்தணுமா? வேணாம் மாமா, என் குழந்தைங்க பாரத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வெளியே ஆளுங்களுக்கு தத்து கொடுத்தேன். இப்ப எங்க இருந்தாலும் அவங்க நல்லதா இருப்பாங்க.
கொடுத்த மனசு இல்லையா? எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் சமாதானம் ஆக மாட்டேங்குது. நினைச்சு நினைச்சு ஏன் கேக்கிட்டு இருக்க? அதுவும் கொஞ்ச நாளைக்கு தானே மாமா, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம போயிடும். என்னம்மா இது, நீ அம்மா இப்படி பேசுற? கோகிலா, கோகிலா வாங்க வாங்கக்கா. என்ன கோகிலா, எப்படி இருக்க? இருக்கேன்க்கா. ஊர்ல இருந்து என் மக வைத்து பேத்தியும் அவ புருஷனும் வந்திருந்தாங்க. புது கல்யாணம் ஆச்சு, அதான் வாய்க்கு ருசியா பிரியாணி செஞ்சு போட்டேன். பிரியாணி செஞ்சதும் எனக்கு உன் பையன் சுந்தர் மூஞ்சிதாம ஞாபகத்துக்கு வந்துச்சு. உன் பையன் பிரியாணின்னா அவ்வளவு இஷ்டமா சாப்பிடுவான், அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, பசங்களை எங்கம்மா காணோம்? பசங்க வீட்டுல இல்லக்கா, விளையாட போயிருக்காங்களா? அம்மா, அது வந்து நான் சொல்றேன் மாமா. அது பசங்க ரொம்ப நாளா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு நச்சரிச்சிட்டு இருந்தாங்க, அதான் அம்மா வீட்டுக்கு அமைச்சிருக்கேன். வர ஒரு வாரம் ஆகும். அப்படியா? அவன் ஆசையா திம்பான தான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, அவன் பேரை சொல்லி நீங்க சாப்பிடுங்க. இல்ல அதெல்லாம் வேணாக்கா, வீட்டுல சாதம் வச்சிருக்கேன். அதை அப்புறம் பாத்துக்கலாமா, எடுத்துட்டு வந்ததை வேஸ்ட் பண்ணலாமா? நீ தட்டு எடுத்துட்டு வா, நானே பரிமாறுறேன். இருக்கட்டும்க்கா, கொடுத்துட்டு போங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, ஞாபகமா சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்கும். நான் வரட்டுமா கோகிலா? அண்ணே வரேண்ணே. நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க மாமா. என்னமா அது, நான் உன்ன கேட்டா நீ என்ன சாப்பிடுன்னு சொல்ற? நீங்க சாப்பிடுங்க மாமா. இல்ல கோகிலா, நீயும் சாப்பிடுமா? இல்ல மாமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏமா, உன் பையனுக்காக ஆசை ஆசையா செஞ்சு கொண்டு வந்த பிரியாணி அவனுக்கு தான் சாப்பிட கொடுப்பன இல்ல. நீயாவது சாப்பிடுமா? அதான் மாமா, அவனுக்காக கொண்டு வந்தது, நான் எப்படி சாப்பிட முடியும்? அவனுக்காக கொண்டு வந்து கொடுத்தது, ஒரு வாய் கூட அவனுக்கு கொடுக்காம நான் எப்படி மாமா சாப்பிடுறது? அவன் இப்ப இஷ்டப்பட்டது சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருப்பான், இருந்தாலும் மனசு கேட்கல. நீங்க சாப்பிடுங்க மாமா. வேண்டாம்மா, உனக்கு புத்திர சோகம்னா எனக்கு பேர பிள்ளைங்களை பிரிஞ்ச சோகம். என்னால மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும்? அவங்க முகத்தை பார்க்க முடியலனாலும் அவங்க குரலையாவது கேட்கணும், அப்பதான்மா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுமா, அந்த பெரிய மனுஷனோட போன் நம்பர் இருக்குன்னு சொன்னியே, அதே அதை எடுத்துட்டு வாமா, எடுத்துட்டு வாமா. எழுந்துறீங்க? என்ன பாக்குறீங்க? ரெண்டு தோசை இருக்குன்னா நீங்க உயிர் வாழ்றதுக்கு இது போதும்.
ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு பிச்சை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிறதுக்கு நிறைய வாங்கி தருவேன். இல்ல இந்த ரெண்டு தோசை ஒரு தோசையாவும் அப்புறம் பட்னா கடந்து சாக வேண்டியதுதான். கோகிலா பேசுறேங்க. கோகிலாவா? எந்த கோகிலாமா? நான் தாங்க சீதேவி குப்பத்துல இருந்து. இங்க சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓ, அந்த கோகிலாவா? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுமா, என்னம்மா செய்தி? சொல்லுமா கோகிலா. இல்லங்க, சுந்தர் இப்ப அம்மானு கூப்பிட்டான், கொஞ்சம் போன் கொடுக்கறீங்களா? சுந்தரா? அவன் இல்லையம்மா. இங்க நம்ம வேலைக்காரனுடைய பையன் அம்மானு கூப்பிட்டான், அதுவும் காதல விழுந்துருக்குமா. நீ உன் குழந்தை ஞாபகத்துல இருக்கிறதுனால உன் பையன் கூப்பிட்ட மாதிரியே இருந்திருக்கும். ஆமாங்க, பசங்க ஞாபகமாவே இருக்கு. அதான் அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசலாமேனு போன் போட்டேன். இப்போ எங்கெங்க போயிருக்காங்க? அவங்களாம்மா சர்க்கஸ் பார்க்க போயிருக்காங்கம்மா. சர்க்கஸா? ஆமாம்மா, வடநாட்டிலேருந்து ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனிக்காரங்க வந்து சர்க்கஸ் போட்டிருக்காங்க. குழந்தைங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் ஏசி காரில் அனுப்பி விட்டுருக்கேன். மாமா, பசங்க சர்க்கஸ் பார்க்க போயிருக்காங்களா, அதுவும் ஏசி காரில் போயிருக்காங்களா? அண்ணே, பசங்க நல்லா இருக்காங்கல்ல? என்னம்மா அப்படி கேட்டீங்க? இங்க உங்க பசங்களுக்கு எந்த குறையும் இல்ல. வேளா விலைக்கு சாப்பாடு. எப்படிப்பட்ட சாப்பாடுங்கிறீங்க? ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான். சுந்தருக்கும் பூமிகாவுக்கும் சமைச்சு போடுறதுக்கு ஸ்பெஷலா ரெண்டு சமையல்காரங்களை வச்சிருக்கேன்னா பாத்துக்கீங்க. மாமா, பசங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தனியா ரெண்டு ஆள் வச்சிருக்காங்களா? அது மட்டுமா? நீ உன் வீட்டுல பசங்களை எப்படி குளிப்பாட்டினே தெரியாது. நான் இவங்க குளிக்கிறதுக்காக பெரிய நீச்சல் குளமே கட்டிட்டேன். நீச்சல் குளம்னா ஆழமா இருக்குமே, பசங்க ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியாதே. நீ பயப்படாதம்மா, நீச்சல் கத்து கொடுக்கவும் ரெண்டு பேரை வேலைக்கு போட்டிருக்கேன். அவங்கள்ட்ட நீச்சலை கத்துக்கிட்டு உன் பசங்க நீச்சல் அடிக்கிறாங்க பாரு, ஒரு நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் சுந்தர கிரிக்கெட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். பேட்டை எடுத்தானா ஒவ்வொரு பாலும் சிக்ஸரும் ஃபோரும் தான், பாலே கிழியுதுன்னா பார்த்துக்கியேன். அப்புறமா இங்கிலீஷ் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, பிரெஞ்சு, ஜப்பான் எல்லா மொழியும் சொல்லி கொடுக்கறதுக்கு நாலு வாத்தியாரங்களை போட்டிருக்கேன். வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா பார்த்துங்களேன். ஏன்னா பையன் மேல் படிப்புக்கு வெளிநாடு போக போகிறான். சுந்தர் நல்லா படிக்கிறானா? உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அமுச்சு வச்சு படிக்க வைக்க போறாங்களா? அழாதம்மா, அழாத, சந்தோஷமா இரு. அப்புறம் உன் பொண்ணை பத்தி ஒன்னும் சொல்ல நினைக்காதம்மா. நான் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறவன் இல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா செய்யறேன். உன் பொண்ணு பூமியா பாட்டு கிளாஸ், பரதநாட்டிய கிளாஸ்னு, அப்புறம் சானியா மித்ரா மாதிரி டென்னிஸ் கிளாஸ்னு ஒன்னும் விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு என் பொண்டாட்டி ஏற்பாடு பண்ணிட்டா. பசங்களை ரெண்டு பேரை கவனிக்கிறது தான் அவ முதல் வேலை. தலை மேல தீக்கி வச்சு கொண்டாடுறாமா. என்னமா? பூமிக்காவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாம். அவளும் பரதநாட்டியம் பாட்டு என்னென்னமா கத்துக்கலாம். சரிம்மா, சரி. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேக்குறீங்களா? உங்க பசங்க ரெண்டு பேரையுமே நானும் என் பொண்டாட்டியும் எங்க பசங்க மாரியே நினைக்கிறோம். குழந்தைங்களும் அப்படிதான்,
வந்த முதல் நாள் தான் ஒரு மாதிரி ஏக்கமா இருந்தாங்க. இப்ப எங்க கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டாங்க தெரியுமா? என்னை விட என் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப ஒட்டிட்டாங்க. அவளும் அப்படிதான், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ஃபாரின் கார் தான் வாங்கணும்ட்டா. உடனே ரெண்டு கார் வாங்கி ஆளுக்கு ஒரு கார்ல அனுப்பிட்டோம்ல. நிஜமா சொல்றம்மா, உன் குழந்தைங்க உன்கிட்ட இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்காதுங்க. இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. கோகிலா போன என்கிட்ட குடுமா, நான் பேசுறேன் நான் பேசுறேன். ஹலோ, யாரு யாரு பேசுறது? நான் தான், பசங்களோட தாத்தா குருமூர்த்தி பேசுறேங்க. ஓ தாத்தாவா? இங்க உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நீங்க கவலையே படாதீங்க. சந்தோஷையா? ரொம்ப சந்தோஷம். நான் கூடங்க இப்படி பண்ணிட்டாலே என்ன, கோகிலாவ சத்தம் போட்டேன். நீங்க எப்படி பாப்பீங்களோ என்னமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பேர பசங்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வைக்க போறேன். ஓ, அப்புறம் ஒரு விஷயம், இது உங்க மருமகள்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். பெரியவங்க நீங்க தான், கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? இனிமே நீங்க யாரும் எனக்கு போன் பண்ணாதீங்க.